Example 8.20, g of x comma y is equal to 2y plus x square, x is equal to 2r minus s, y is equal to r square plus 2s, r comma s belongs to r, find dou g by dou r, dou g by dou s kuduthukuraanga. So first, the kudutha term ku nama chain rule formula vese nama apply pannidalam. First paathina dou g divided by dou r entry pannunga equal to kudutha partial derivative function paathina rendu variable x and y nu kuduthukuraanga. So idilende dou g with respect to x la nama apply pannom, adhaavadhu dou g divided by dou x nu entry pannunga. Inga apply panna dou x inga entry pannunga, dou x divided by inga ira dou r apdi entry pannunga. Rendithiyum compare panni paara, rendume cancel aidum, remaining namakku dou g by dou r idhe term kadaikum. Plus adhe maari kudutha g function la dou with respect to y la nam differentiate pannom, that is dou g divided by dou y nu entry pannalam. Inga ira dou y again inga entry pannunga, dou y divided by inga ira dou r apply pannunga. Again compare panni paathina indha dou y remove aidum, dou g by dou r apdi nam kadaikum. அதே மாதிரி எதுக்கும் நம்ம செயின் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டோ ஜி டிடட் பை டோ எஸ் இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸ் தான். ஸோ இதில் வந்து டோ ஜி டிடட் பை டோ எக்ஸ், ஸோ கொடுத்த ஜி ஃபங்க்ஷனுக்கு டோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு இங்கே டிவைடுகிற டோ எக்ஸ் இங்கே எடுத்துனாங்க, டோ எக்ஸ் டிடட் பை இங்கே இருக்கிற டோ எஸ் என்ட்ரி பண்ணிடலாம். கம்பேர் பண்ணிங்கன்னா டோ எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா, ரிமைண்ட் ஆகும் டோ ஜி பை டோ எஸ். ஸோ அப்படியே தான் கிடைக்குது. ப்ளஸ் அதே மாதிரி டோ ஜி டிடட் பை டோ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யில் ஜி ஃபங்க்ஷன், அப்போ டோ ஒய்னு வரும், இன்ட்டு டோ ஒய் டிடட் பை இங்கே இருக்கிற டோ எஸ். கம்பேர் பண்ணிங்கன்னா அகெயின் சேம் ப்ராசஸ் தான், டோ ஜி பை டோ எஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நம்ம அப்ளை செயின் ரூல் கரெக்டாக நாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஏன் செய்கிறோம்னா, டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்ன பண்ணுன்றது நமக்கு ஒரு ஐடியா வரக்கோசரம் இது நம்ம எழுதி வச்சுக்கிட்டு செய்யும்போது நாம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபங்க்ஷன் எடுத்துங்க. So g of x comma y is equal to 2y plus x square entry பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோ ஜி பை டோ எக்ஸ் ஸோ நமக்கு தேவைப்படுது. ஸோ இதில் வந்து டோ ஜி டிடட் பை டோ எக்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற டேர்மே கிடையாது, அப்போ இதை டிஃப்ரென்ஷி பண்ணால் என்ன ஆகிடும், இது ஜீரோ ஆகிடும், இதை விட்டுருங்க. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷி பண்ணால் 2x எக்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் ஃபார்முலா, என் எக்ஸ் பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் அந்த ஃபார்முலைஸ் அப்ளை பண்ணுறப்போ 2x வந்துடும். அடுத்தது டோ ஜி டிடட் பை டோ ஒய் என்ட்ரி பண்ணலாம், இஸ் ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்கன்னா டோ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ 2y ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், 2ன்றது கான்ஸ்டன்ட்டு, ஒய்ன்ற டேர்ம் ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1 ஆகிடும், 1 2 2 வந்துடும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா நம்ம செய்கிறது ஒய் இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ ஒய் டேர்மே கிடையாது, தட் இஸ் ஜீரோ ஆகிடுச்சு. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா டோ எக்ஸ் பை டோ ஆரும் டோ எக்ஸ் பை டோ எஸ்ஸும் நமக்கு தேவைப்படுது. இதை ஃபைண்ட் பண்ண எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2r மைனஸ் எஸ் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா டோ எக்ஸ் டிடட் பை என்ன தேவைப்படுது, டோ ஆர் தேவைப்படுது. ஸோ இதுலேருந்து டோ ஆர், ஸோ கொடுத்த எக்ஸ்ன்ற டேர்மை டோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், 2ன்ற கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுங்க, ஆர்ன்ற டேர்மை ஆரால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1 ஆகிடும், 1 2 2. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா நம்ம செய்கிறது ஆரில், பட் இங்கே எஸ் இருக்குது அதனால் 0 ஆகிடும். அடுத்தது டோ எக்ஸ் பை டோ எஸ் தேவைப்படுது, எக்ஸில் நம்ம டோ வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸில் செய்ய போகிறோம். இதுலேருந்து டோ எக்ஸ் டிடட் பை டோ எஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் எஸ்ஸில் செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ன்ற டேர்மே கிடையாது, ஸோ இட் இஸ் எ 0. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ன்ற டேர்ம் இருக்குது, எஸ்ன்ற டேர்மை எஸ்ஆரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ என்ன ஆகிடும், 1 ஆகிடும். அது என்ன 1னா மைனஸ் 1, ஏன்னா நெகட்டிவ் இருக்குது, இதில் மைனஸ் 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதிலே டோ ஒய் பை டோ ஆரும் டோ ஒய் பை டோ எஸ்ஸும் நமக்கு தேவைப்படுது. அது என்ன பண்ணோம்னா இந்த கொடுத்த கொஷினில் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2s நம்ம அப்ளை பண்ணலாம். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், டோ ஒய் பை டோ ஆர். ஸோ டோ ஒய் பை டோ ஆர், ஸோ ஒய்ன்ற டேர்மை டோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு 2r கிடைக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா நம்ம செய்கிறது ஆரில், பட் இங்கே இருக்குது 2s, ஆர்ன்ற டேர்மே கிடையாது, அப்போ இது 0 ஆகிடும். அடுத்து டோ ஒய் பை டோ எஸ் எடுத்துங்க. ஸோ டோ ஒய் டிடட் பை டோ எஸ்,
So y in the term le, dou with respect to s differentiate panna porom idu differentiate panna 0 because illa pathina s endra term e kedaiyadhu appo 0 aidum adutha inda 2 vechinga 2 endra constant s s ala differentiate pandrappo 1 aidum that is 1 2 are 2 so adha entry paniyaachu ipo namak thevena ellame nam complete panitom inda chain rule la first enna pannunga nam thevena adhu dou g by dou r again enna pannunga inda la keela inda chain rule term entry panikiren idai entry panni pinnala இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம் ஸோ டோ ஜி பை டோ எக்ஸ் ஸோ டோ ஜி பை டோ எக்ஸ்னால் நமக்கு டூ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ ஆர் இதோட ஆன்சர் டூ ஸோ மல்டிபிள் ஆஃப் டூ இது ப்ளஸ் டோ ஜி பை டோ ஒய் இதோட ஆன்சர் டூ டோ ஒய் பை டோ ஆர் இதோட ஆன்சர் டூ ஆர் ஸோ இன்ட்டு டூ ஆர் என்ட்ரி பண்ணலாம் இப்போ ரெண்டுத்தையும் என்ட்ரி பண்ணிக்கலாமா ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ இது ஃபோர் எக்ஸ்ன்னு வந்துடும் இது ப்ளஸ் ஃபோர் ஆர்னு வந்துடும் நம்ம எக்ஸாம்லேயே பார்த்துருப்போம் கொடுத்த கொஸ்டினில் இந்த மாதிரி ஃபைண்ட் டோ ஜி பை டோ ஆர் கேட்கும்போது இந்த இதில் எக்ஸ் அண்ட் ஒய் டேர்முக்கு நாம் இந்த டேர்ம் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் இப்போ இல்லை எக்ஸ்ன்றது டூ ஆர் மைனஸ் எஸ் ஒய்ன்றது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஸ் ஸோ வந்த ஆன்சரில் நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் எக்ஸ் இருக்குது தான் ஸோ அப்போ எக்ஸ் இடத்துல என்ன பண்ணிக்கலாம் இந்த டூ ஆர் மைனஸ் எஸ் என்ட்ரி பண்ணிக்கிறேன் ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் இந்த இடத்துல ஒய்ன்ற டேர்ம் கிடையாது ஆனாலும் இதை ப்ளஸ் ஃபோர் ஆர்ன்றது அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஃபோர் மல்டிப்புள் இருக்கனால உள்ளே இன்ட் பண்ணிக்கலாம் இன்ட் பண்ணுறப்போ இது எயிட் ஆர் மைனஸ் இது ஃபோர் எஸ் ப்ளஸ் ஃபோர் ஆர்னு வரும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டோஜி பை டோ ஆர் டோஜி டிவைட் பை டோ ஆர் இஸ் ஈக்குவல் டு எயிட் ஆர் ப்ளஸ் ஃபோர் ஆர் ஆட் பண்ணுறப்போ நமக்கு டுவெல் ஆர் வரும் மைனஸ் ஃபோர் எஸ் ஸோ இதுதான் டோஜி பை டோ ஆரோட ஆன்சர் அடுத்த கிவன் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா டோ ஜி பை டோ எஸ் கேட்குறாங்க ஸோ இதோட செயின் ரூல் அப்ளை பண்ணுறப்போ இதோட ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் ஆகிடும் அகெயின் இந்த டேர்ம் என்ட்ரி பண்ணிக்கலாம் இதை என்ட்ரி பண்ணிப்பினால இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் டோ ஜி பை டோ எக்ஸ் ஸோ டோ ஜி பை டோ எக்ஸ்ன்றது டூ எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ எஸ் ஸோ டோ எக்ஸ் பை டோ எஸோட ஆன்சர் மைனஸ் ஒன் ஸோ மல்டிபிகேஷன் இது ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் ஒன் என்ட்ரி பண்ணிக்கலாம் ப்ளஸ் டோ ஜி பை டோ ஒய் இதோட ஆன்சர் டூன்னு கிடச்சிது டோ ஒய் பை டோ எஸ் இதோட ஆன்சர் டூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் மல்டிபிள்னா மல்டிப்ளை பண்ணுறப்போ இது மைனஸ் டூ எக்ஸ் இது என்னிடம் ப்ளஸ் ஃபோர்னு கிடைக்கும் ஃபைனலாக மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் ஸோ கிவன் கொஷினில் பார்த்தீங்கன்னா டூ ஆர் மைனஸ் எஸ்ன்னு ஸோ இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் டூ ஆர் மைனஸ் எஸ் ப்ளஸ் ஃபோர்னு என்ட்ரி பண்ணுங்கள் இதை சிம்பிளை பண்ணுறப்போ சம்மோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும் இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் ஃபோர் ஆர் மைனஸ் டுவெல் இன்ட்டு பண்ணுறேன் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த இதில் டூ எஸ்னு வரும் ப்ளஸ் ஃபோர் ஸோ இதுதான் நமக்கு தேவையான டோ ஜி பை டோ எஸோட ஆன்சர் ஸோ டோ ஜி டிவைட் பை டோ எஸ் இஸ் ஈக்குவல் டு இதை ஆர்டர் வைஸாக எல்லாரும் எழுதிக்கலாம் முதல்ல பாசிட்டிவ் டேர்ம் என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ டூ எஸ் அப்புறம் மைனஸ் ஃபோர் ஆர் ப்ளஸ் ஃபோர் ஸோ இதுதான் நமக்கு தேவையான சம்மோட ஆன்சர்